அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் இருக்கிற சீக்ரெட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஒரு வீடியோலேயும் ஒரு ஒரு சீக்ரெட்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, F2வை பயன்படுத்தி என்ன சீக்ரெட் வந்து எக்ஸலில் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வெப்சைட்டில் வந்து ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இதுதான் வெப்சைட்டில் வந்து நான் ஒரு பேஜை வந்து ப்ரௌஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஜிலிருந்து பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இது வந்து கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுறேன். இதை வந்து நான் இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வருது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வராமல் ஆக்சுவல் ஃபார்மேட்டில் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் வந்து இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கம்ப்யூட்டர் கீபோர்டில் வந்து F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒருவேளை வந்து லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் கீபோர்டாக இருந்தால் FN-ஓட F2 வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பண்ணனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடிட் ஃபார்மேட்டில் வந்து வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், அதோட கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணனீங்க அப்படின்னா, ஸோ வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். இது வந்து சிங்கிள் ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால இப்படி வருது. ஸோ இதே வந்து நான் ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஃபுல்லாக பேராகிராஃப் வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் பேராகிராஃப் வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சேம் இதே போல் ஃபார்மேட்டில் வருது. ஸோ இந்த மாதிரி வராமல் கரெக்டாக அலைன்மெண்ட்டில் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து ஒரு கர்சர் மாதிரி வரும், பேஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதில் போய் வந்து மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து அதில் இருக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் ஃபார்மேட்டில் வந்து வந்துடும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் வைரஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு டாட் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சு கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து டிலீட் ஆகிடும். அது டிலீட் ஆகாமல் நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா F2 பண்ணுங்கள். F2 ப்ரெஸ் பண்ணுங்கள், அல்லது FN F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன வேணும்னாலும் நீங்கள் வந்து ரேட் கொடுத்துக்கலாம். ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து 1.0 அப்படிங்கிறத கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தி நீங்கள் பண்ணலாம். F2 பயன்படுத்தி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ண முடியும் எக்ஸலில். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகாது. தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த டிப்ஸ் வந்து இந்த சீக்ரெட் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வந்து நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.